வணக்கம் மரகளே. நைகர் நாட்டில் வந்து பிரான்ஸ் தூதரும் தூதரக அதிகாரிகளும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஒரு நேர்காணலில் இந்த முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். நைஜர் நாட்டுக்கான பிரான்ஸ் தூதரும் தூதரக அதிகாரிகளும் நைஜர் நாட்டில் வந்து இராணுவ அரசால் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கப்பட்டதாகவும், பிரான்ஸ் தூதரத்துக்குள்ளே அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதும், வெளியிலிருந்து உணவுகள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இராணுவத்திற்கு அளிக்கப்படுற இந்த ரேஷன் உணவு தான் அவைக்கு வழங்கப்படுவதாகவும் மேக்ரோன் வந்து தெரிவித்திருக்கின்றார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி நைகர் நாட்டின் ஆட்சியை அந்த நாட்டின் இராணுவம் கைப்பற்றியிருந்தது. நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த முகமது பசூம் கைது செய்யப்பட்டு அவரும் குடும்பத்தினரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் இராணுவம் நைஜர் நாட்டில் முகாமிட்டுள்ளது எல்லாருக்குமே தெரியும். அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து நைகர் தலைநகரில் இப்போவும் அமைக்கப்பட்டு கொண்டு வர்ற பிரான்ஸ் இராணுவத்தில் முன்பு வந்து ஆட்சி கலப்பு ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கணக்கில் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் நைஜர் நாட்டுக்கான பிரான்ஸ் தூதர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென ஏற்கனவே அந்த அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த நாட்டு இராணுவம் இந்த அளவு உத்தரவிட்டும் வந்து பிரான்ஸ் வந்து அதை திருப்பி எடுக்கிறதுக்குரிய எடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இப்போ வந்து பிரான்ஸ் தூதரும் தூதரக அதிகாரிகளும் பிணைக்கதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் அறிவித்திருக்கின்றார். இதோட மிகப்பெரிய ராஜதந்திர போரை கொண்டு வந்து வந்திருக்கிறது நைகருக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும். நைகர் நாட்டையும் பிரான்ஸையும் ஒப்பிட்டால் பிரான்ஸின் படைப்பலங்களுக்கு முன்னுக்கு அந்த நாடு சின்னன். ஆனால் பிரான்ஸ் வந்துருந்தாலுமே அதை நேரடியாக காட்டிக்கொள்ள போகிறதில்லை. ஆனால் உள்ளால் அது மனசில் வைத்திருப்பார்கள். உள்ளால் என்ன செய்யணுமோ அதை வந்து அவர்கள் செய்ய ஏற்கனவே அதுக்கு உத்தரவுகள் போட்டிருப்பார்கள்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் இன்னொரு அந்நிய நாட்டில் போய் அடாவடி பண்ணுறதெல்லாம் வந்து பெருமை என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலக அரங்குகள் சரி ஒழுங்கும்படி இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு 2000 வருஷமாக இதுதான் நடந்து கொண்டே இருக்குது. இல்லை நாங்கள்லாம் சுத்தம் ஒழுக்கமாக தான் இருக்க போகிறோம், ஒரு நாட்டுக்கெலாம் இருப்போம்னு சொன்னால் உங்களை இருக்க விட மாட்டாங்க. நீங்களும் இப்படி சேர்ந்து தான் உயிர் வாழத்துக்குரிய வழி இருக்கின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற உலக ஒழுங்கு இருக்குது. அதாவது நான் திருடன் தான், பெரிய திருடன், நீயும் திருடனாக இருந்தியான்னு சொன்னால் தப்பிடுவேன், நீ திருந்தினா நாங்கள் வந்து உன்னை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த உலக நாடுகள் இந்த அரசியல் போக்குகள் ராஜதந்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இடம்பெற்று வருகிறது. அதால் பிரான்ஸ் வந்து அப்படி நல்ல மாதிரி இருக்கிறது வாய்ப்பில்லை, ஒரு நாளுமே இல்லை. ஏற்கனவே நிறைய ஆப்பிரிக்காவில் செஞ்சுருக்கிறார்கள், இனியும் செய்யத்தான் போகிறார்கள். இப்போ நைகரில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரஷ்யாண்ட பேக்கப் இருக்கிறதால பிரான்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா எதிர்விளைவுகள் ஏதாச்சும் வருமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளும் அவைக்கு இருக்குது. ஏன்னா இராணுவம் வந்து அவன் அந்த நாட்டில் முகாமிட்டுருக்கிறது வந்து ஒரு தலைவலி தான் அவைக்கு. இப்போ பிரான்ஸை பொறுத்த வரைக்குமே தலைவலி தான். அதால் என்ன நடக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அது ஒரு பதட்டமான சூழ்நிலையை நோக்கித்தான் இது போய்கொண்டிருக்கின்றது மட்டும் விளங்குது. ஐரோப்பா சரி ஐரோப்பா சுற்றியே வந்து ஆப்ரிக்கா அதே மாதிரி மேற்கு ஐரோப்பா எல்லாமே வந்து ஐரோப்பா அமெரிக்கான்ற அதாவது மேற்குலகின்ற அந்த சக்திகளின் அதிகாரம் வந்து குறைந்து கொண்டு வர்றதை காட்டுது. என்ன தொடர்ச்சியாக எல்லாமே வித்தியாசமாக தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக்கொள்ளுங்கள். நன்றி.